ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மூணே ஸ்டெப்பில் சன் டேனை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரப் செய்ய போகிறோம். ஸ்க்ரப் செய்கிறதுக்கு நமக்கு சுகர் அண்ட் லெமன் எடுக்க போகிறோம். உங்களுக்கு லெமன் அலர்ஜியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் 3 டேபிள்ஸ்பூனும் லெமன் ஜூஸ் ஒரு 3 ட்ராப்ஸும் எடுத்து நம்ம அதை ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சி வர வரையும் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாரி நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாரி இருந்தால் ஆப்பிள் சைடர் வினிகர், இல்லைனா உங்கள் லெமன் ஜூஸ் உங்களுக்கு அலர்ஜி கொடுக்கும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம் தான். இந்த மசாஜ் க்ரீம் செய்கிறதுக்கு நீங்கள் கடலை மாவும் தயிரும் எடுத்துக்கோங்க. கடலை மாவு நான் 2 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதில் நம்ம தயிரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்டே வரும். நீங்கள் நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரை கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு 3rd ஸ்டெப் ரொம்ப ஈஸியான ஸ்டெப். இதுக்கு வந்து நமக்கு டொமேட்டோ பியூரி எடுத்துக்கோங்க அண்ட் அதோட கர்ட் எடுத்துக்கோங்க. டொமேட்டோவில் நேச்சுரலாகவே டேன் ரிமூவல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் கர்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இந்த 3 ஸ்டெப்புமே நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அலர்ஜி எந்த ப்ராப்ளமும் வராது. இது நல்லா பிளெண்ட் ஆகிற வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நம்ம வந்து டேன் ரிமூவலுக்கு டேன் பேக்காக போட போகிறோம். இது நம்மளோட 3rd ஸ்டெப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டெப் 1 ஸ்க்ரப்பிங் தான். நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்க்ரப்பை வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் டேன் ஆகியிருக்கோ அந்த இடத்துல அதை அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரொம்பவே ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி ஸ்க்ரப் பண்ணுறனால நம்ம ஸ்கின் வெளியில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் கண்டிப்பாக டேன் இருக்கவும் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டேனும் ரிமூவ் ஆக ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் மசாஜ் க்ரீம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது கடலை மாவும் தயிரும் வச்சு பண்ணோம்ல அந்த க்ரீமை நம்ம ஸ்க்ரப் பண்ண அது டேன் இருக்க இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு சன் டேன் இருக்குன்னு தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது கடலை மாவு தான். பிகாஸ் கடலை மாவு நம்ம சன் டேனை ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அண்ட் இதை நீங்கள் அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் இதை நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணணும். இது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோக்கு உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகி கொடுக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா ட்ரை ஆனோடனே வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். ஸோ 3rd ஸ்டெப் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்டெப் கூட. அண்ட் இது ஒரு பேக் தான் நம்ம போட போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருந்த டொமேட்டோவும் கர்டும் அப்ளை பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு இதை பேக்காக போட போகிறோம். டொமேட்டோவும் நம்ம சேர்க்குறதுனால நம்ம ஸ்கின்னை டைட்டாகும், ரேடியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதையும் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இது. அண்ட் இந்த பேக் உங்கள் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆனதும் ட்ரை ஆனோடனே நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சன் டேன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.